ஹாய் வியூவர்ஸ், இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தினம் ஒரு செய்திகளுடன் உங்கள் நிற்பது வேளாண் கல்லூரி மாணவன் தமிழரசன். இன்றைக்கி என்ன செய்தி கொண்டு வந்துருன்னா, நான் வந்து முதல் வீடியோவில் சொன்னேன், அதாவது இதான் சஸ்பெனியாவை பற்றி சொன்னேன். சஸ்பெனியாவை பற்றி சொல்லிட்டு அது என்னன்னலாம் அதனுடைய அறிவியல் பூர்வமான உண்மையை சொன்னேன். இப்போ வந்து நான் வந்து விவசாய ஒரு எங்கள் ஊர் பக்கத்து ஊருக்கு போனேன், சும்மா போனேன். அங்கே வந்து ஒரு விவசாயி அண்ணன் வந்து சஸ்பெனியா இருந்தது, அவங்க கொள்ளைக்கு போட்டிருந்தாங்க, அதாவது நடுவு நடுறதுக்கு முன்னால். போட்டிருந்தோடனே நான் போய் கேட்டேன், என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்னு. யூரியா போட்டுட்டு இருந்தார். யூரியா போட்டுட்ருக்கும்போது, ஏன்னா அந்த யூரியாவை போடுறீங்க, இதனால் வந்து உங்களுக்கு அந்த கொள்ளைக்கு வந்து என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு கேட்டேன் நான். என்ன என்ன நன்மை இருக்குது அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா, அந்த வந்து அந்த செடி வந்து நல்லா பசுமையாக வளரும்ப்பா அப்படின்னு. அதுக்கு வந்து நான் வந்து ரொம்ப எனக்கே கொஞ்சம் வேதனையாயிடுச்சு. அதே ஒரு உரம்தான், அதே ஒரு இயற்கை உரம்தான். அது இயற்கை உரன்ற போது அதில் எதுக்கு யூரியா கொட்டணும்? இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் யூரியா போட்டு வளர்ந்த ஒரு சஸ்பெனியாவா. இப்போ வந்து இந்த வேர் முடிச்சிகள்லாம் இருக்குல்ல, இதிலெல்லாம் பாக்டீரியா இருக்கும். இந்த பாக்டீரியா என்ன செய்யணும், நீங்கள் யூரியா போடும்போது இந்த பாக்டீரியா வந்து அதனுடைய அந்த யூரியாவினுடைய நியூட்ரியன்ஸ், அது வந்து ஒரு நைட்ரஜன் சத்து இருக்கும். இதுவும் வந்து வளிமண்டலத்தில் வந்து 78% நைட்ரஜன் இருக்கும். அதை தான் இந்த பாக்டீரியா வந்து அதை வந்து ரைசோபியம் பாக்டீரியாங்கிறது பாக்டீரியா ரைசோபியன்ற பாக்டீரியா தான் இது வந்து இருக்கும். அது வந்து வளிமண்டலத்தில் இருக்கிற 78% நைட்ரஜனும், அதாவது அதுக்கு தேவையான நைட்ரஜனை வந்து இதில் வந்து தக்க வச்சுக்கும், அதாவது நிலைப்படுத்துதல்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம யூரியாவை போடுறோம், எதுக்கு யூரியாவை போடுறோம்? அந்த பாக்டீரியாவின் மூலம் அந்த நைட்ரஜன் வந்து நமக்கு வந்து மண்ணிலே இருக்கும். இதை புரிஞ்சிக்காத விவசாயிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, யூரியாவை போட்டுறாங்க. இது நல்லா வளர்ந்து வளரும் தான், யூரியாவை போட்டால் ஒரு செடியாக இருந்தாலும் பயிராக இருந்தாலும் வளரும். ஆனால் அதில் இதே பாருங்க, இந்த பாக்டீரியா இருக்குல்ல, ரைசோபியங்கிற பாக்டீரியா இருக்குல்ல, அது வந்து உத்தமராக அழிஞ்சிடும், அதில் இல்லாமல் போயிடும். நியூட்ரியன்ஸ் அதில் சேர்க்கும்போது, நைட்ரஜன்ற ஒரு நியூட்ரியன்ஸ் சேர்க்கும்போது, இதனால் இந்த செடிக்கினுடைய இதுவே போயிடும். இதில் இருக்கிற தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இது மூணுமே வந்து பயனற்றதாக போயிடும். அதனால் வந்து யூரியாவை யாரும் பயன்படுத்தாதீங்க. இதையே ஒரு யூரியா, அதாவது நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்க்குறவங்க உங்கள் விவசாயிகள் தான் சொல்லுங்கள், உங்கள் ஊர் விவசாயிகள் தான் சொல்லுங்கள். இது வந்து அதாவது இதிலே வந்து நியூட்ரியன்ஸ் இருக்கும், அதாவது எடுத்து சொல்லுங்கள், விளக்கமாக சொல்லுங்கள். படித்தவங்க வருங்கால இளைஞர்களுக்கு வந்து நல்லா புரியும். ஏன்னா கொஞ்சமாச்சும் புரியும் அவங்களுக்கு, ஏன்னா கொஞ்சமாச்சும் நம்ம பாடத்தெல்லாம் படிச்சிருப்போம். ஃபோர்த்து வரைக்கும் படிச்சிருந்தாலும் சரி, 10th 5th வரைக்கும் படிச்சிருந்தாலும் சரி, அவங்களுக்குலாம் கொஞ்சம் தெரியும். இந்த வேர் முடிச்சிகள்லாம் கொஞ்சம் அதாவது பாக்டீரியா ரைசோபியங்கிற பாக்டீரியா இருக்கும். இதில் வந்து அது வந்து வளிமண்டலத்தில் இருக்கிற நைட்ரஜன் அதிகமாக இருக்கும், 78% நைட்ரஜன் இருக்குது. அதை வந்து ரைசோபியன்ற பாக்டீரியா மூலம் அதாவது நிலைப்படுத்து, அதாவது மண்ணில் வந்து தக்க வச்சுக்கும். அதை வந்து இதை வந்து மடக்கி விழுந்தோன்னா மண்ணில் வந்து நைட்ரஜன் அதிகமாக இருக்கும், தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துலாம் நல்லாயிருக்கும். இதை தெரியாத விவசாயிகள்லாம் நிறையா யூரியாவை போடுறீங்க சார், தயவு செஞ்சு யூரியாவை மட்டும் போடாதீங்க. யூரியாவை போட்டிங்கன்னா இந்த பாக்டீரியாங்கிறது ஒரு இது இங்கே இருக்கிறது அழிஞ்சிரும். இதனால் வந்து இந்த சக்கை மட்டும்தான் இருக்கும், சக்கை தான் இருக்கும், நல்லா வளரும் ஆனால் சக்கை மட்டும்தான் இருக்கும். இதை வந்து மடக்கி மண்ணில் விழுந்தீங்கன்னா நல்ல, இதில் வந்து மடக்கி விழுந்தீங்கன்னா இதனுடைய பெனிஃபிட்டே இருக்காது. இது ஏன் விரைச்சோம், இந்த செஸ்போனியாங்கிறது விரைச்சோம் அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட்டே இருக்காது. தயவு செய்து எல்லாம் அந்த இயற்கை உரத்துக்கு மற்றொரு செயற்கை உரம் போடாதீங்க. இதே ஒரு இயற்கை உரம் தான், பசுந்தாள் இயற்கை உரம் தான். இதுக்கான செயற்கை உரத்தை தயவு செஞ்சு போடாதீங்க. இதனுடைய அதாவது நான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லிட்டேன், இதை வந்து நீங்கள் வந்து உங்கள் விவசாயிகள்ட்டலாம் சொல்லுங்கள், எல்லாருக்கும் சொல்லுங்கள், தயவு செஞ்சு இந்த செஸ்போனியாவுக்கு யூரியாங்கிற ஒரு நியூட்ரியன்ஸ், அதாவது கரிம பொருட்களை கொஞ்சம் சேர்க்காதீங்க. தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் விவசாயிகளுக்கு. நான் இது ஒன்று சொல், அதாவது எனக்கு வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது, ஒரு வேதனையாகவும் இருக்குது. யூரியாவை மட்டும் போடாதீங்க. எனது கருத்துக்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு இந்த கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.